வணக்கம், நான் தேவா. நம்முடைய தேவைகள் எல்லாத்தையுமே பிரபஞ்சம் பூர்த்தி செய்யும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அதில் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க. பிரபஞ்சம் செய்யக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்க. இந்த வீடியோவில் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது எப்படி பேசுனா, எப்படி பிரார்த்தனை பண்ணால் நம்ம விஷயங்கள் வந்து வேகமாக நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இன்னும் உங்களை முழு ஈடுபாடோடு பிரபஞ்சத்துக்கூட பேசுகிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். முதல் விஷயம், யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை, அந்த மாதிரி ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கு தான் நிறைய பேர் வந்து அதிகால நேரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம். அது மனதளவிலையும் சரி, சூழ்நிலையிலையும் சரி, இயற்கையாகவும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியை, மனசை கட்டுப்படுத்துகிற ஒரு ஒருநிலைப்பாட்டை கொண்டு வர்றதுக்கு இயற்கையே கொடுக்குற ஒரு அற்புதமான தருணம்னு அந்த நேரத்தை நம்ம சொல்லலாம், அதிகாலை நேரம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும். என்னதான் வெளி சூழ்நிலைகள் அமைதியாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம மனசுக்குள்ள நிறைய சிந்தனைகளும் படபடப்புகளும் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறது நல்லது. ஒரு 7 முறை ஆழமான சுவாசம் எடுத்துக்கிறது, இல்லை அதுக்கும் அதிகமாக செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் உங்கள் சுவாசத்தை கவனிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சிடும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பிரார்த்தனையை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சிகள் மட்டும் பத்தாது, இன்னும் சில கூடுதலான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கும். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். இதுலேயும் சில படிகள் இருக்குது. இந்த மாதிரி செய்கிறது பிரபஞ்சத்து கூட உங்களுக்கு ஒரு இணக்கத்தை வந்து அதிகரிக்கும். உணர்வு பூர்வமான ஒரு இணக்கம் அதிகரிக்கிறத நீங்களே உணர முடியும். முதல் படி, முதல்ல நாம் நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு ஒரு சின்ன உருவம் கொடுக்கணும். அதாவது ஒரு ஒளியாவோ அல்லது நீங்கள் பார்க்குற அந்த வான்வெளி மண்டலத்தையோ நீங்கள் பிரபஞ்சமாக உருவம் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும். ஏன்னா மனசால் உருவம் இல்லாத ஒரு விஷயத்தோட ஈடுபாடு காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உணர்வு பூர்வமான ஒரு இணக்கம் வேணும்னா கண்டிப்பாக மனசுக்கு ஒரு உருவம் வேணும். அப்போ தான் அதால் அதை செய்ய முடியும். உங்களுக்கு அதிக ஈர்ப்பு உள்ள ஒரு உருவத்தை பிரபஞ்சத்துக்கு கொடுங்க. அது எந்த உருவமாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கடைசி வரைக்கும் பிரபஞ்சத்தை அந்த வடிவத்திலேயே பார்க்கலாம், எந்த தப்பும் இல்லை. அது உங்களுக்கான பிரபஞ்சம்னு நீங்கள் நினைக்கலாம், அதுலேயும் எந்த தவறும் இல்லை. பிரபஞ்சம் உங்களுக்காக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு உருவத்தை எடுத்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இன்னும் ஆழமான உண்மை என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே பிரபஞ்சம் உங்களுக்காக அந்த உருவத்தையே எடுத்திருக்கும். உங்கள் உணர்வு பூர்வமான பக்தியினால் அது கண்டிப்பாக நடக்கும். இதை வேடிக்கைக்காகவோ உங்களுடைய மனசை வந்து உணர்ச்சி கொந்தளிப்புக்கு உருவாக்கவோ நான் சொல்லலை, இது உண்மை. நீங்கள் இந்த மாதிரி பக்தி செலுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே அது எவ்வளவு உண்மைன்னு புரியும். அப்போ முதல் படி உங்களுக்கு பிடித்த உருவத்தை பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறது. ரெண்டாவது படி, உங்களுக்கு பிரபஞ்சம் இது வரைக்கும் என்னெல்லாம் செய்ததோ, சின்ன விஷயமாக இருக்கலாம், பெரிய விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கிட்ட மனசார மனசு விட்டு நன்றி சொல்லுங்கள். நன்றி செலுத்துறதுங்கிறது உண்மையிலேயே நம்மளுடைய கடமை. முதல்ல அந்த கடமையை நாம் சரியாக செய்யணும். பிரபஞ்சம் இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து, உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. அது எப்போ வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறத தெளிவாக பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை பிரபஞ்சம் கொடுத்தா நீங்கள் எப்படி எல்லாம் உணர்வீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்களோ விஷயங்களோ முக்கியமே இல்லை, உணர்வுகள் தான் முக்கியம். நீங்கள் கேட்டது கிடைக்கும்போது நான் எப்படி உணர்வேன் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தினாதான் பிரபஞ்சம் உடனே அதுக்கான வேலையை தொடங்கும். ஏன்னா உணர்வு பூர்வமாக கேட்டிருக்கீங்க, உணர்வுகளை கேட்டிருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக அது வந்து உடனே செயல் செய்ய ஆரம்பிக்கும்.
அதனால் என்ன வேணுங்கிறத கேட்குறதோட அதை கிடைச்சதுக்கப்புறம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வேன், அது எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக இருக்குங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறதுக்கும் நன்றி அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லணும். இவ்வளவு தான். ஆனால் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாயாஜாலமாக இருக்கும். அற்புதமான வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே சாத்தியம் தானே. இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு பிரபஞ்சம் நம்மளை இதை செஞ்சு கொடுக்குமாங்கிற சந்தேகம், கேள்வி எல்லாமே இருக்கும். நிறைய பேருக்கு நடக்கும், ஆனால் எனக்கு நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பிரபஞ்சத்துக்கு எந்த வேறுபாடும் இல்லை. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்க என்ன வேணும்னு தெளிவாக கேட்கும்போது, அதை கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு உணரும்போது பிரபஞ்சம் நிச்சயமாக அதை செஞ்சு கொடுக்கும். கேட்டதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. ஏன்னா அடுத்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு நிறைய நேரங்களில் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நம்பிக்கையோட அமைதியாக காத்துருங்க, உங்களுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். நீங்கள் என்ன கேட்டீங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு அதோட உங்களை பக்குவமாக அந்த வழியில் கூட்டிகிட்டு போய் அந்த வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு பிரபஞ்சத்தோடது. இந்த வழிமுறை எனக்கு பிரமாதமாக வேலை செஞ்சது. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என் வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் பிரமாதமாக வேலை செஞ்சது. இதை வழிமுறை அப்படின்னு சொல்கிறத விட வாழ்க்கை முறைன்னு தான் சொல்லணும். ரொம்ப எளிமையாக நினச்சதை அடைஞ்சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை. இதை சார்ந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கன்சல்டிங்கும் புக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். இந்த வீடியோவில் இருந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள் கூடி.